1980ல் முதல்ல நான் வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் லிவர் மோருங்கிற டெம்பிளில் என்னை செலக்ட் பண்ணி நான் போகிறதுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் வாங்கி அனுப்பிச்சுட்டா. அப்போ குடும்பம் ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டம். அப்போ பெரியவாட்ட சொல்லாமல் போகணும்னு நான் தீர்மானம் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா பெரியவாட்ட சொன்னால் போகக்கூடாது, வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னால், இல்லை இல்லை, நீ பெரியவாட்ட வளர்ந்துருக்க, பெரியவாளுக்கு தெரியாமல் ஒரு காரியம் நம்ம தான் நடக்கக்கூடாது, பெரியவாளை பார்த்துட்டு தான் போகணும்னு. எங்கள் அம்மா பெரியவாட்ட சத்தாராவுக்கு அழிச்சின்னு வந்தா. சரி. அங்கே வந்த உடனே பெரியவா எப்போதும் நிறைய பேசுவா என்கிட்ட. அன்னைக்கு ஒன்றுமே பேசலை, கொஞ்சம் கோபமாக இருந்தா பெரியவா என்கிட்ட. சரி. ஒரு 11 மணிக்கு என்னோடய பாஸ்போர்ட்டு என்னோடய விசா எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி போட்டேன். தூக்கி போட்டு நீ போவாண்டா, ஊருக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டேன். எனக்கு பெரியவாட்ட ரொம்ப கோபம், ஏன்னா குடும்பம் ரொம்ப சிரமம். அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும், தங்க 2 பேர் இருக்கா, தம்பி 2 பேர் படிக்க வைக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியவா அப்படி சொல்லிவிட்டாளே. ஏன்னா நான் ஒரு சின்ன குழந்தை தானே, அப்போ எனக்கு அவ்வளோ பக்குவம் இல்லை. என்ன வயசு இருக்கும் எனக்கு? அப்போ 16 வயசு. ரொம்ப ஒரு மூர்க்கமான வயசு. பெரியவா சொல்லிட்டாலே ரொம்ப தாபம். பெரியவாட்ட நமஸ்காரம் பண்ணி பிரசாதத்தை வாங்கிட்டு நான் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்துட்டு மனசு ரொம்ப வேதனையாக ஒரு 15 நாள் நான் சாப்பிடாமல் கொஞ்சம் மனசு துக்கத்தோடு இருந்தேன். 15 நாள் கழித்து மடத்துலேருந்து ஒரு லெட்டர் வந்தது. சரி. பெரியவா உத்தரவு, நீயும் உங்கள் அம்மாவும் கிளம்பி உடனே சத்தாராவுக்கு வரணும்னு. திருப்பி இங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி சத்தாராவுக்கு போனோம். சத்தாராவுக்கு போய் உள்ளே நுழைஞ்சு நமஸ்காரம் பண்ணோடனே எங்கள் அம்மாட்ட பெரியவா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து கொடுத்து, இதை வாசித்து பாரு, உனக்கு தமிழ் வாசிக்க தெரியுமான்னு கேட்டாள். அம்மா தெரியும்னு சொன்னால் உடனே இந்த நியூஸ் பேப்பரை வாசித்தா அதில் போட்டிருக்கு, காஞ்சி காமக்கோட்டி பீட்டாதி ஜெகத்குரு மகாஸ்வாமிகள் சேலம் சந்திரமௌலி சாஸ்திரிகளை அமெரிக்காவுக்கு போவான்னான்னு தடுத்து நிறுத்தினார். அவருக்காக போக வேண்டிய இன்னொரு ப்ரீஸ்ட் போன ஃப்ளைட் ஏர் கிராஷ் ஆகி அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு. உடனே எங்கள் அம்மாட்ட சொல்கிறார், இவன் போயிருந்தா உன்னால் புத்திர சோகம் தாங்க முடியாது, அதுக்கு தான் போவான்டான்னு சொன்னேன். இப்போ புரியுதா உனக்கு? அன்னைக்கு இவன் எவ்வளோ கோபம் கோவிச்சுண்டான், இப்போ அவனுக்கு கோபம் தீந்து படுத்தா இன்னும் கோபம் இருக்கான்னு கேளு அப்படின்னா. உடனே எனக்கு அழுகை தான் வந்தது. நம்மளை காப்பாற்றுறதுக்காக பிரிவா இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவா சொன்னால், இப்போ போவான்டா, 200 நாளைக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், அப்போ போ அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பெரியவா சித்தி ஆனதுக்கப்புறம் 94 தான் நான் டொரண்டோவில் போய் அங்கே பெரியவாளுக்காக கைங்கரியம் பண்ணிட்டு. அதுவும் நீங்கள் பெரியவாள்கிட்ட வந்து பெரியவாள்கிட்ட போய் உத்தரவு கேட்டு பெரியவாள்கிட்ட பூ வச்சு கேட்டோம், ஒரு வெள்ளை பூவும் சிவப்பு பூவும் பெரியவா அதிஷ்டானத்தில். அப்போ குமரேஷன் இப்போ இருக்கார் பெரியவாள்கிட்ட, அவரை தான் பூ வச்சு கேட்டு போடா பெரியவா உத்தரவு கொடுத்துட்டா நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் கிளம்பி நான் போனேன். பெரியவாளோட இவாள் நம்ம டிசைபிள்ஸ் எல்லாருமே நீங்க பார்த்தேன்னா, பெரியவா உத்தரவு இல்லாம எங்கேயுமே அவ எந்த காரியமும் பண்ண மாட்டா. அவர் இருக்காரு பாருங்க உங்களுக்கு. சுமிக்கிறது ஒரே உடம்பெல்லாம் நிஜமாவே பெரியமா. அகில ஜி.